வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பதிவில் தை மாதத்துடைய கடைசி வெள்ளி மற்றும் தை அமாவாசையானது இரண்டுமே இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக விசேஷமானது. இந்த நாளில் நம்ம வீடுகளில் எந்த ஒரு வழிபாட்டினை நம்ம செய்து கொள்வது, வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகள் பிரச்சனைகளை நீக்கி நம் வாழ்வில் அனைத்து வித நலமும் வளமும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை திதிகளில் பித்ருக்களுடைய வழிபாடு, குல தேவதையுடைய வழிபாடானது மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதே போலவே அமாவாசை திதிகளில் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அனைத்து வித செல்வ பாகியத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. தை மாதம் வரக்கூடிய தை வெள்ளி மற்றும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசையானது மிக மிக விசேஷமானது. இந்த இரண்டு விசேஷங்களும் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. இத்தகைய சக்தி வாய்ந்த நாளில் தீராத கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை, திருமண தடை, சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது விலக தை அமாவாசை என்று அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று எந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். அமாவாசை திதிகளில் வருடத்துக்கு வரக்கூடிய மூன்று அமாவாசை திதிகளானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த மூன்று அமாவாசை திதிகளானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பித்ரு தேவர்களை நம்ம வழிபாடு செய்வதற்கு. இந்த மூன்று திதிகளில் நம்ம தவற விடாமல் பித்ருக்களை நம்ம வழிபாடு செய்வது அனைத்து தடைகள், அனைத்து வித பிரச்சனைகளும் நீக்கி அனைத்து காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியது, வாழ்வில் அனைத்து வித நலமும் வளமும் பெற்றுத்தரக்கூடியது. தை அமாவாசையன்று காலை நேரத்தில் உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து அவர்களை நீங்கள் முறையாக வழிபாடு செய்வது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கக்கூடியது. மாலை நேரத்தில் குலதேவதை வழிபாடு மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடானது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடியது, செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது. தை அமாவாசை தினத்தன்று உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து புனித நதிகள் மற்றும் கடற்கரையில் நீராடி உங்கள் பித்ருக்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் பித்ருக்களுடைய படத்தை தெற்கு நோக்கி வைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். இருபுறமும் ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும். படைத்த உணவை முதலில் காகத்துக்கு வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த உணவை நீங்கள் அருந்த வேண்டும். தை அமாவாசை தினத்தன்று கட்டாயம் காகத்துக்கு மற்றும் பசுவுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். அன்றைய தினத்தில் பசுவுக்கு அகத்தி கீரையை உணவாக தருவது மிகவுமே சிறந்தது. இதை தவிர நீங்கள் கீரை வகைகள், இரண்டு வாழைப்பழம், பல வகைகள், கோதுமை தவிடு இவற்றில் ஏதாவது ஒரு உணவை நீங்கள் பசுவுக்கு நீங்கள் உணவாக தரலாம். தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள், தீராத பண பிரச்சனை உள்ளவர்கள், பித்ரு தோஷமானது நீங்க, சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்க, தை அமாவாசை தினத்தன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்து கொள்வது அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கக்கூடியது. அன்றைய தினத்தில் அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ஒரு மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். பச்சரிசியில் சிறிதளவு வெள்ளத்தை கலந்து இந்த இரண்டு பொருளையுமே அரசமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக தர வேண்டும். அதற்கு பிறகு அரசமரத்தை குறைந்தது 9 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். இந்த பரிகாரமானது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அதிலும் தை மாதம் வெள்ளிக்கிழமையுடன் வரக்கூடிய அமாவாசையன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்வது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது. இந்த பரிகாரத்தை அன்றைய தினத்தில் நீங்கள் காலை 12 மணிக்கு உள்ளாக செய்து கொள்வது மிகவுமே நல்லது. தை அமாவாசை என்று காலை நேரத்தில் உங்கள் பித்ருக்களை வழிபாடு செய்த பிறகு மாலை நேரத்தில் உங்கள் குலதேவதையுடைய திருவுருவ படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். ஒரு மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து செவ்வரளி மலரை கொண்டு நீங்கள் மாலையாகவோ அல்லது அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது. சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் இவற்றை வைத்து நெய்வேத்தியம் செய்து தீபதூப ஆரத்தை காண்பித்து வீடுகளில் எளிமையான முறையில் உங்கள் குலதெய்வதையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். தை அமாவாசை தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலாக மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீடுகளில் நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது, செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது.
அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஐந்து முக குத்துவிளக்கை கட்டாயம் ஏற்றி வைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பமான மல்லிகை மலர் அல்லது தாமரை மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு சிகப்பு நிற திரியை கொண்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். நாணய அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.